அயோத்திதாசனுடைய கருத்தியல் ஸ்டாலினுடைய வரலாற்று பார்வையை ஷேப் பண்ணியிருக்கு. ஏன்னா இதுல சொல்லுவாங்க, தேர் ஆர் டெர்மினாலஜிஸ் தட் ஆர் தட் கிவ் யூ க்ளூ, ரைட்? சினிமாவை பத்தி பேசும்போது உள்மை புறமை அப்படின்னு ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு ஸ்டாலின். அதை படிக்கும் போதே டக்குன்னு அந்த அயோத்திதாச, நான் அயோத்திதாசரை படிச்சதில்ல, நான் வந்து ஸ்டாலின் அயோத்திதாசரை பற்றி எழுதியதை தான் படித்திருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு அந்த ஃப்ரேஸ் வாஸ் கிவ் அவேன்னு சொல்ல முடியும். அப்பதான் தோணுச்சு, இவர் வந்து அயோத்திதாசரை வெறுமனே படிச்சு இன்னார் அயோத்திதாசர்னு எழுதாம அயோத்திதாசர்கிட்ட இருந்து ஒரு வகையான பார்வையை ஸ்டாலின் பெற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த பார்வையின் வழியாக சமூகத்தையும் அவர் எடுத்துக்கிற, அது சினிமாவாகட்டும் சமகால அரசியலாகட்டும் பழந்தமிழ் வரலாறாகட்டும் எல்லாத்துக்கும் அந்த அயோத்திதாசரின் பார்வை ஸ்டாலினின் பார்வையை பெருமளவு இம்பாக்ட் செய்திருக்கிறது. வித் தட் காமெண்ட் ஐ திங்க் ஸ்டாலின் நீங்க ஏதோ வேற டிவைஸ் எல்லாம் மாத்திட்டீங்க போல இருக்கு, நல்லது. யூ லுக் கிளியர் நவ், சோ குட் குட் குட். வித் தட் நம்ம வந்து நூல்களுக்குள்ளார விவாதத்துக்கு போகலாம். குறிப்பா பேரழிந்த வரலாறு, ஓகே, எனக்கு அதுல வந்து மிக சர்ச்சையான ஒரு கட்டுரை. இன்னைக்கு இணையத்துல நிறைய பேர் அந்த கட்டுரையை ஒட்டிதான், இன்னும் சொல்ல போனா அந்த கட்டுரையினுடைய பெயரை சொல்லாமல் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது எந்த குறிப்பிட்ட கட்டுரைனா உவேசாவும் அயோத்திதாசரும். அந்த ஒரு கட்டுரை தான் அந்த அந்த புத்தகத்தினுடைய, என்ன சொல்ல முடியும், இட்ஸ் தி கிரவுன் ஜுவல் ஆஃப் தட் புக். கிட்டத்தட்ட மிக நீண்ட கட்டுரையும் அதுதான், அதுதான் அந்த அந்த புத்தகத்தினுடைய மைய கரு. இதை ஒட்டி, ஏன்னா அந்த உவேசாவும் அயோத்திதாசரும் அப்போ வந்து அங்கதான் நீங்க வந்து நிறைய உங்களுடைய வரலாற்று பார்வை, வரலாறை கேள்வி கேட்பது, இதை எல்லாமே நீங்க செய்யறீங்க ஸ்டாலின். So with that, Ongita, I'll give you the mic and take it away, Stalin. Thank you, thank you. Adavan, Uday, Yabi Rajasekar, unga moonu per romba nandri. Naan vandha andha puthagathukku poradhukku munnadi enudaiya history pathiyana indha paarvai maatrathai konjam sollalam nenikiren. Idaiyila neenga vera edhaavadhu kelvigal irundhalum கேட்கலாம், நான் திரும்ப அப்புறம் பேசுறேன். அதனால ஒரே நீளமான ஒரே உரையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலி நான் தொடக்கத்திலே சொன்னேன், தலித்து அரசியல் எமர்ஜியான ஒரு பீரியடு, என்னுடைய காலம் ரொம்ப முக்கியமான காலம், நான் யோசிக்கவும் எழுதவும் மேடையில் வர்றதுக்குமான ஒரு காலம். அப்படி வர்றபோது நான் வந்து என்னுடைய எழுத்து என்பது என்னுடைய அரசியல் செயல்பாட்டின் ஒரு பகுதியாகத்தான் வந்தது அப்படிங்கிறதே நான் சொல்லிருக்கேன். அப்படி வர்றபோது காஸ்ட பற்றி என்னுடைய பார்வை என்னவாக இருந்தது என்றால், அது வந்து படிச்சு தெரிஞ்சு கொண்ட பார்வை இல்லை. நம்மளோட தமிழ்நாட்டு மேடைகள்ல காஸ்ட பத்தி என்ன விளக்குவாங்களோ, எப்படி சொல்லுவாங்களோ, அப்படிதான் நானும் புரிந்து கொண்டிருந்தேன். அதே வேளையில் சில விஷயங்களை நம்ம எழுத முற்பட்ட போது குறிப்பான விஷயங்களோட அதை சுட்ட வேண்டிய அவசியம் வந்து, ஒரு கிராமத்துல ஒரு வயலன்ஸ் நடந்துருச்சு, அந்த வயலன்ஸ் பற்றி எழுத வேண்டிய அவசியம் வந்த போது, அந்த வயலன்ஸ எந்த கம்யூனிட்டி செய்யுது, ஏன் செய்கிறது, பாதிக்கப்பட்ட கம்யூனிட்டி என்ன, அதோட அது என்ன மாதிரியான பாதிப்பை சந்திக்கிறது, இது மாதிரியான ரொம்ப யுனிக்கா எழுத வேண்டிய ஒரு அவசியம் உருவானது. என்னுடைய பிந்தைய எழுத்துக்கள் வரைக்கும் நான் வந்து வரலாறோ சினிமாவோ எதை நான் பார்த்தாலும் அதில் இருக்கிற யுனிக்னஸ்ஸை நான் வந்து கவனிக்கிற ஒரு அணுகுமுறையை நான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் அந்த அணுகுமுறையை வந்து நான் வந்து இந்த காஸ்ட் ஹிஸ்டரி எழுதுகிற போது, அதாவது காஸ்ட் வயலன்ஸை பற்றி எழுத ஆரம்பித்த போதே தொடங்குது நான் நினைக்கிறேன். ஆரம்ப காலத்தில் ஒவ்வொரு கிராமங்களிலோ அல்லது வெவ்வேறு இடங்களிலோ ஜாதி வன்முறைகள் நடந்தபோது அதை நேரடியா பார்த்தோ அல்லது கேள்விப்பட்ட அளவில் வைத்து கொண்டோ அதை ஒரு சம்பவமாக எழுதுற போக்கு தான் என்னிடம் இருந்தது. அப்படி பார்த்தபோது அதே நேரத்துல நான் வரலாறு பத்தியான சில கட்டுரைகளும் எழுத ஆரம்பிக்கிறேன். குறிப்பா தலித் ஆளுமைகள் பற்றி, மறைக்கப்பட்ட ஆளுமைகள், அது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஸ்லோகம், அது மறைக்கப்பட்ட ஆளுமைகளை பற்றி பேசுறது, அதை வெளிக்கொண்டு வர்றது ஒரு சாகசமா கூட அன்றைக்கு அது இருந்தது.
அப்படி வர்றபோது இந்த ரெண்டு விஷயமும் என்கிட்ட ஜாயிண்ட் ஆகு. காஸ்டை பத்தி நான் பார்க்கறதும் எழுதுறதும் வரலாறு பற்றி நான் எழுதுறதும் ஒன்னாகிறது. அப்ப எப்படி ஒன்னாகுது அப்படின்னு கேட்டா, ஜாதி அப்படிங்கிறது ஒரு நம்ம உதய் சொன்னது போல அது அந்த வட்டாரத்தோட தன்மையோட இருக்கு. ஒரு மேற்கு பகுதியில, தமிழகத்தினுடைய மேற்கு பகுதியில ஒரு வயலன்ஸ் நடந்து அந்த வயலன்ஸ் எழுதுகிற போது அதே காரணங்களோட தெற்கு நடக்கிறது இல்லை. தெற்குல ஒரு காஸ்ட் வயலன்ஸ் நடக்கிறதுக்கான காரணங்களோட வடக்கு நடப்பதில்லை. அப்போ ஒவ்வொரு இடத்திலும் அந்த இடம் சார்ந்த தன்மைகளோட தான் நீங்க அந்த வயலன்ஸை பார்க்கணும். அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா, எங்க கொண்டு போகுது அப்படின்னு சொன்னா, ஜாதி எப்படி இடத்துக்கு இடம் காலத்துக்கு காலம் மாறுபடுகிறதோ அதே போல அதை எதிர்த்த போராட்டங்களும் அந்த தனித்தன்மையோட தான் இருக்கு. அப்ப நீங்க அந்த போராட்டத்தை எழுதுகிற போது, அந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்ற இயக்கத்தை பற்றி எழுதுகிற போது, அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்கள் பற்றி எழுதுகிற போது என்னவா மாறுதுன்னா, ஒரு பேன் இந்தியன் அடையாளத்தோடவோ ஒரு மொத்த தமிழ்நாட்டில் இருந்த ஒரு காஸ்ட் ஜாதி எதிர்ப்பு சொல்லாடல்களோட அடிப்படையில அதை எழுத முடியறது, அந்தந்த வட்டார தன்மையோட இது இருக்கு. அப்போ காஸ்ட் எப்படி தனித்தன்மையானதாக இருக்கிறதோ அதுபோல அதை பற்றி எழுதக்கூடிய வரலாறு என்பதும் தனித்தன்மையானதாக அந்தந்த வட்டாரம் சார்ந்தும் காலம் சார்ந்தும் வேறுபட்டதாக இருக்கும் என்கிற புரிதல் பெறுறதுக்கு இந்த விஷயங்கள் மிக முக்கியமான காரணமாக இருக்கு. குறிப்பா இதுல எனக்கு வந்து நான் இங்க சொல்லணும், நான் ஒரு தமிழ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட், எனக்கு அந்த பேக்ரவுண்ட் உண்டு. நான் ரொம்ப தமிழ் இலக்கியம் பத்தி ரொம்ப எழுதுவதில்லையே ஒழிய நான் அதை தொடர்ந்து தீவிரமா வாசிக்கிறவன், கவனிக்கிறவன், பின்தொடரக்கூடியவன். அதனால என்னதான் நாம வந்து சமூக குழுக்களுக்குள்ள முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அந்த முரண்பாடுகளை கவனிக்கிற அதே நேரத்துல முரண்பாடுகளை தாண்டி ஏற்படக்கூடிய இணக்கம், அது திரும்ப குலைஞ்சி போறது, அதிலிருந்து ஏற்படக்கூடிய இணக்கம், இது மாதிரியான ஒரு விஷயத்த நாம வந்து கவனிக்கணுங்கிற ஏதோ ஒரு விதமான அணுகுமுறை ஒரு இலக்கிய சொல்லாடல்களுடைய தொடர்ச்சியில என்னிடம் இருந்தது இருக்கிறது. இன்னைக்கு நான் அப்படி பார்ப்பேன், முற்றிலும் எதிரும்புதருமாக ஒரு இஷ்யூவை பார்க்கிற அணுகுமுறை அது காந்தியிடம் இருந்து வந்தது இல்லை. எனக்கு காந்தியை பார்க்கறதுக்கு எனக்கு என்னுடைய லிட்ரேச்சர் அணுகுமுறை தான் காரணம் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த அது மாதிரி பார்க்கிற போது இந்த வரலாறு எழுதுகிற போது, குறிப்பிட்ட ஆளுமைகள் பற்றி எழுதுகிற போது எனக்கு பயங்கர அதிர்ச்சி என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, நான் அதை அங்க பதிவு பண்ண விரும்புறேன். ஒரு தமிழகம் தழுவிய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பும் போக்கஸும் இது மாதிரி வட்டார அளவுல போராடிய செயல்பட்ட தலைவர்களுக்கு இல்லாம இருக்கிறத பார்க்க முடிச்சு. அது எந்த அளவுக்கு கொண்டு போயிச்சு அப்படின்னு சொன்னா, அந்த தமிழக அளவில் இருக்கக்கூடிய இயக்கங்கள், இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அவங்களுக்கு இருக்கிற ஒரு அவங்க எதை வேணாலும் எழுந்தா கூட வரலாற்றுலையாவது அவங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும். இப்படி ஒருவர் வாழ்ந்தார், இயங்கினார் அப்படிங்கிற வரலாற்று அதிகாரத்தையாவது அவர்கள் பெறுகிறார். ஆனால் இந்த உள்ளூர்ல செயல்பட்டு இருக்கிற தலைவர்கள் இருக்காங்கல்ல, பயங்கர ஆச்சரியமா இருக்கு, அவங்களுக்கு அந்த மதிப்பு கூட இல்லாம இருக்கு. அவர்களுக்கு குடும்பமும் அந்த ஊரும் சொந்த சமூகமும் செலுத்திய எதிர்வினை இருக்குல்ல, அது ரொம்ப அதிர்ச்சிகரமானதாக இருக்கு. நான் பார்த்து ஏதோ ஒரு வட்டாரத்துல ஏதோ ஒரு பீரியடில் செயல்பட்ட ஒரு தலைவர் ஒரு போராட்டத்தை பத்தி நான் பதிவு பண்றதுக்காக தேடி போகிற போது, அந்த போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு தலைவரை பார்க்க போகும்போது அந்த குடும்பம் அந்த தலைவரை பற்றி சொல்லக்கூடிய செய்திகள் வந்து நம்மளை கலங்கடிக்கும். அந்த தலைவர் பற்றி எந்த மதிப்பும் அந்த குடும்பத்துக்கு இல்லை. ஏன்னா அவரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டீஷியன் பெறக்கூடிய எந்த பலனையும் பெற்றவர் இல்லை. அதை அந்த குடும்பத்துக்கும் அவர் கொடுத்துட்டு போனவர் இல்லை. காலமெல்லாம் போராட்டம், இயக்கம், வேலைகள் அப்படின்ட்டு குடும்பத்தை கவனிக்காதவராக இருந்திருப்பார். குழந்தைகளுக்கான தேவைகளை கவனிக்காம போயிருந்தார். இன்னைக்கு அதுங்க வந்து குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இல்லாம போயிருப்பாங்க, கூலிக்கு போவாங்க, குடிகாரா இருப்பாங்க, எப்படி நார்மலா போயிருப்பாங்க. அதனால ஒரு வரலாற்றில் கூட அந்த மனிதர்களுக்கு எந்த பேரும் இல்லாம இருக்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். அடுத்து இன்னொரு மிக முக்கியமான இது என்னன்னா, அவங்களுடைய போராட்டத்தை பற்றி போராட்டங்கிறது ரொம்ப ஒரு
விளம்பரம் சார்ந்ததாகவோ அல்லது ஒரு தத்துவம் சார்ந்ததாகவோ கூட இருக்கிறது இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். நாம ரொம்ப தத்துவ அடிப்படையில ஒரு விஷயத்தை படிச்சு அதை உள்வாங்கி அப்புறம் போராட்டத்துக்கு போறதை வந்து நம்ம இன்னைக்கு ஒரு அரசியல் நடவடிக்கையா சொல்றோம். ஆனால் அவர்களுக்கு அந்த தேவையில்லை. இயல்பான அடிப்படை தேவைகளிலிருந்து, அது சார்ந்த ஒரு சுயமரியாதையிலிருந்து, ஒரு மான உணர்ச்சியிலிருந்து அவங்க முற்றிலும் படிக்காதவங்களா இருப்பாங்க. ஒருவன் மான உணர்ச்சியோடு இருக்கிறதுக்கு அவன் படிச்சு தத்துவ புக்கெல்லாம் படிச்சவனா இருக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. இப்படித்தான் நான் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, இந்த இழிதொழில் மறுப்பு போராட்டங்கள், இந்த இழிதொழில் மறுப்பு போராட்டங்கள் நடந்த ஊர்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு 4 பேர் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து ஒரு சின்ன போராட்டத்தை நடத்துவதற்கு பயங்கரமான இழப்பை சந்தித்திருப்பார்கள். நிறைய நாள் சிறையில் இருந்திருப்பாங்க. ஊரை விட்டு ஓடி போனவங்களா இருப்பாங்க. சின்ன எதிர்ப்புணர்வை சின்ன அளவுல அவங்க வெளிப்படுத்துவது. இதுல எனக்கு ரொம்ப கிடைச்ச இன்னொரு அடுத்த திறப்பு அது. இது எல்லாமே என்னுடைய இந்த தேடலில் கிடைத்த விஷயங்கள் தானே ஒழிய ரொம்ப புத்தகங்கள் வாயிலாக நான் அதை அடையல. அதனால நான் புத்தகத்தை நெகட்டிவா சொல்றேன் அப்படின்னு இல்லை, நான் என்னுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, சரி, தமிழ்நாட்டுல எத்தனையோ விதமான அரசியல் போராட்டங்கள், பண்பாட்டு போராட்டங்கள் நடந்திருக்கிறது. அது பத்தியான வரலாறு எல்லாம் இருக்கு. அதுல எங்கேனும் இது பத்தியான தகவல்கள் இருக்கிறதா என்று தேடி பார்க்கிற போது அந்த மாதிரியான எந்த தகவலும் இல்லை. ஆனா நீங்க கிரவுண்டுக்கு போய் பாத்தீங்கன்னா, யதார்த்தத்துல களத்தில் உள்ளூரில், நான் இந்த வார்த்தையில அடிக்கடி கையாள, உள்ளூருங்கிறது நான் வார்த்தைக்காக கையாள, அதுக்கு ஒரு பெரிய மீனிங் இருக்கு எனக்கு. யதார்த்தம் என்பதுக்கும் ஒரு பெரிய மீனிங் இருக்கு எனக்கு. ஏன்னா யதார்த்தத்திலிருந்து ஒரு பிரச்சனையை பாக்குறது அப்படிங்கிறத நான் எப்பவுமே நம்புவேன், வலியுறுத்துவேன். நாம வந்து தத்துவத்திலிருந்து, புத்தகத்திலிருந்து சொசைட்டிக்கு வர்றதை காட்டிலும் கீழே யதார்த்தத்திலிருந்து மேல போகணும்ங்கிற பொருள்ல நான் அந்த சொல்ல ரொம்ப கையாளுறேன். என்னுடைய கட்டுரைகள் முழுக்க ஏபிஆர் கூட என்ன அடிக்கடி கிண்டல் பண்ணுவார், ஏன் அந்த உள்ளூருங்கிற வார்த்தையை கைவிடாம உன்னால, அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு அப்படிங்கிறது தான். அப்ப அந்த உள்ளூர் அர்த்தத்தில் அதை பத்தி நிறைய கதை இருக்கும், ஜெயிலுக்கு போயிருப்பாங்க, செத்திருப்பாங்க, இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் மெயின் ஸ்ட்ரீம் ஹிஸ்டரியில அது இல்லாத போது எனக்கு ஒரு பெரிய இது உருவாகுது. அப்போ எந்தெந்த வரலாறு எல்லாம் இருக்கு, எது எதுலாம் இல்லை, அதுல கிடைச்ச ஒரு மிக முக்கியமான அனுபவம், இந்த உள்ளூர் போராட்டங்களுக்கு சான்றுகள் இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்ப நீங்க கேட்கிற இடத்துக்கு தான் நான் வர்றேன். இந்த சான்று பத்தி என்கிட்ட தொடர்ந்து வலியுறுத்துறாங்கல்ல, அது அதை வந்து நீங்க, இந்த போராட்டம் ஊர்ல நடந்தது உண்மை, அதனால இழப்பு நடந்தது உண்மை, அடுத்த தலைமுறை அதனால் தலை நிமிர்ந்தது என்பது உண்மை, அதனால அந்த தலைமுறை பெற்றிருக்கக்கூடிய உரிமைகள் என்பதும் உண்மை. ஆனால் அவற்றுக்கு பின்னால் நடந்த போராட்டங்களுக்கு எந்த மதிப்பும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவர்களுடைய இழப்புக்கு, அந்த பெரிய மனிதர்களுடைய அனுபவங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வரலாற்றுல எந்த இடத்துலயும் இடமே கிடையாது. இந்த வரலாற்றில் மொழியே கிடையாது. இததான் நான் வலியுறுத்தணும், இததான் நான் படிக்கணும் அப்படிங்கறத இங்க எல்லாருடைய, அதனாலதான் நான் இதுக்கு தலைப்பு வரலாறு என்று மொழி என்று கொடுத்தேன். நான் ஏன் இது நான் ஒரு மொழியா பாக்குறேன், இந்த வரலாறு என்பதை நான் ஒரு மொழியா சொல்றேன்ன்றதுக்கு காரணமே இதுதான். நான் எமோஷனல் ஆகணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, இவற்றை எழுதப்பட்ட வரலாறுகளின் அடிப்படையில் துல்லியமாக ஆவணங்கள் அடிப்படையில் அது இருக்க முடியாது. இந்த வரலாறு மட்டுமல்ல, பொதுவாகவே ஒடுக்கப்பட்ட எந்த குழுக்களாக இருந்தாலும், அது வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய குழுக்கள் அல்ல, அது ஒடுக்கப்பட்ட குழுக்கள், பழங்குடியினர், யாருக்குமே என்னன்னா 100-150 வருஷத்தை தாண்டி வெறும் டாக்குமெண்ட் கிடைச்சா மட்டும்தான் இன்னைக்கு ஹிஸ்டரி. அதனாலதான் நான் பிரச்சனையா அதை பாக்குறேன். இந்த டாக்குமெண்ட்டை நான் பிரச்சனையா பாக்குறேன். டாக்குமெண்ட் கூடாதுன்றது இல்லை, ஆனா அது ஒரு வரையறைக்குட்பட்டு, அதனுடைய வரையறையை பத்தி நாம வந்து அக்கறைப்படவே மாட்டோம். அதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. அப்ப எனக்கு ஒரு 150 கால வரலாறு தான் இருந்திருக்க முடியும்னு யார் சொன்னது? இந்த உரிமையை யாரு யாருக்கு கொடுப்பது? கிடையாது. அப்ப நான் எனக்கு எங்க வருதுன்னா, இது அவங்களுடைய நினைவுகள் எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. என்னால இந்த வரலாறு கேட்கிற சட்டகத்துக்குள்ள சான்று கொடுக்க முடியாது, ஆனா எனக்கு அந்த நினைவு முக்கியம், அங்க பாடுற ஒரு பாட்டு முக்கியம், அங்க இருக்கிற ஒரு போஸ்டர் முக்கியம், அங்க ஏதோ ஒரு காலத்தில் பழைய ட்ரங்கு பெட்டியில தங்கி போன அரைகுறையாக கிழிந்து போயிருக்கிற ஒரு பிரசுரம் ரொம்ப முக்கியமா இருக்கு. 1950 போட்ட ஒரு பிரசுரமா இருக்கு. சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க
அங்க இருக்கக்கூடிய சங்கத்தின் மூலமாக இங்க நடத்தப்பட்ட போராட்டத்துக்கு பணம் அனுப்பிட்டு ஒரு லெட்டர் அனுப்பியிருப்பாங்க. அந்த லெட்டர் வந்து எனக்கு ஒரு முக்கியமான சான்று நான் நம்புறேன், ஆனா அந்த மாதிரி எழுதியிருக்கிறேன். சி, இதுதான் நான் வந்து சான்றுகள் பற்றி எனக்கு இருக்கிற பார்வை. சான்றுகளை நான் ரிஜெக்ட் பண்ணல, பட் ஆனால் எங்க வரு இதுக்கு அப்புறம் தான் எனக்கு அயோத்தியா சார் ரொம்ப மிக முக்கியமான உதவியை செய்கிறார். இப்ப நான் பேசுற விஷயம் அயோத்தியா சார் வந்து ரெண்டு விதத்துல நான் பேசுறேன். ஒன்னு, நான் அயோத்திதாசருக்காக அயோத்தியாஸ் பேசுறேன், அது ஒண்ணு. ஆனால் அதை தாண்டி நான் ஒரு தமிழ்நாட்டினுடைய மொத்த சோசியலிஸ்டி பேசுறதுக்காக அயோத்தியாசர் பத்தி பேசியிருக்கேன். அயோத்திதாசர் எனக்கு அப்படி ஒரு சட்டகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஆவணங்கள் கிடைக்காத ஒரு காலத்தோட வரலாறு இருக்குல்ல, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அயோத்திதாசருடைய சட்டகம் தான் எனக்கு உதவி இருக்கு. அதை நீங்க பௌத்தம் என்று அதை சுருக்கிறீங்க, பௌத்தமா இருக்கிறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அது வெறும் பௌத்தம் இல்ல, அது அதுக்கு ஒரு பௌத்தம்னு ஒரு பேர் கொடுத்திருக்காரு அயோத்தியாசரே, நானும் அதைதான் கொடுத்திருக்கிறேன், சரிங்களா? அப்போ இந்த ஆவணங்கள் கிடைக்காத காலகட்டத்தினுடைய வரலாற்றை புரிந்து கொள்வதற்கு வேற வழியே இல்லாம அந்த மக்களிடம் இருக்கக்கூடிய கதைகளும் நம்பிக்கைகளும் எனக்கு முக்கியமானதாக மாறுது. இப்ப அடுத்த கேள்வி எனக்கு வருது. நான் எல்லா கேள்வியும் என்னிடம் உண்டு. இன்றைக்கு என்னுடைய வரலாறு, என்னுடைய எழுதுமுறை தொடர்பாக, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய எழுதுமுறை தொடர்பாக பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா கேள்வியும் எனக்கும் உண்டு. நான் வந்து அதை ரொமான்டிசைஸ் பண்ணல, அது குறைகளற்றதுன்னு நான் சொல்லல. ஆனால் நான் எப்படி இந்த விஷயத்தை பாக்குறேன், இதை எப்படி நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப எனக்கு ஒரு கதை கிடைக்குது. கதை கிடைச்சதுமே ஓகே, இந்த கதையில் இருக்கிற தகவல்கள் எல்லாமே வரலாறு அப்படின்னு நான் கொள்றது இல்லை. அது ரொம்ப முக்கியம் எனக்கு. ஆனா நான் எல்லாவற்றையும் சான்றாக எடுத்துக்கொள்ளும். ஒடுக்கப்பட்ட சமூக குழுக்களுக்கு இதுதான் இது மாதிரியான சான்றுகள் அவங்க கைவிட்டாங்களா, அவங்களுக்கு முற்றிலும் சான்று கிடையாது. அதனாலதான் நான் திராவிட இயக்கம் பேசுவது போல மரபுகளை எல்லாம் நான் முற்றிலும் எதிராக பாக்குறது. நான் மரபுகளையும் தள்ளுன்னு வச்சுக்க, அந்த மரபுல எனக்கு ஆதரவாவோ எதிராவோ என்னை பற்றி ஏதோ ஒரு சான்று இருக்கு. அயோத்தியாசர் பத்தி நான் பெயரழிந்த வரலாறு எழுதுனது ஒண்ணுமே அயோத்திதாசர் கிட்ட இருந்து நான் சான்று எடுக்கல. ஏன்னா இல்ல, நான் எங்கிருந்து எடுக்கிறேன்னா அயோத்திதாசரை இக்கு எதிர்மறையாக இருந்தவர்களிடமிருந்து அந்த சான்று எடுத்து எழுதுறேன். அது ஒரு முறை, அது ஒரு முறையியல். எனவே நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, எதிர்மறையாவோ ஆதரவாவோ நம்முடைய மரபுகள்ல, கதைகள்ல, நம்பிக்கைகள்ல நீங்க அதையும் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்தலையும் வரலாறு கிடையாது. அதுல எச்சங்களாக தங்கி கிடக்கிற ஹிஸ்டரி இருக்கு இல்லையா, அதுல இருந்து நான் சில விஷயங்களை எடுத்து கோர்க்கிறேன். நான் எப்படி கோர்க்கிறேங்கிறத நான் மறைச்சிக்கல, நான் வெளிப்படைய. அதை உதய் சொன்னார், ரொம்ப நன்றி உதய். நான் அதை மறைக்கல. நான் எப்படி ஒரு ஊருக்கு ஃபீல்டு ஒர்க் போறேன், நான் அங்க என்ன செய்யறேன், நான் இதே வந்து தனியா இது பண்ணல, அது வந்து பொய்யாவும் நான் சொல்ல, நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்பதை நான் வெளிப்படையா வைக்கிறேன். நான் இன்னும் எழுத வேண்டிய, நான் எழுதி வரக்கூடிய பல விஷயங்கள் இருக்கிறது. நான் அவற்றை கொண்டு வரும்போது மேலும் அது வந்து நம்முடைய பண்பாட்டு வரலாற்றுல முக்கியமானதாக இருக்கும்னு நான் நம்புறேன். எனவே நண்பர்களே, இப்ப சொல்லுங்க. ஒரு நிமிஷம், கொஞ்சம் இடம் இருக்கிறேன். நீங்க சொல்றது எல்லாமே முக்கியமான பாயிண்ட், ரொம்ப ரொம்ப நுவான்ஸ்ட். அண்ட் இந்த இடத்துலதான் பல பேர் வந்து உங்களுடைய சில வார்த்தைகளினால் மிஸ்லீட் ஆகி மொத்தமா உங்களுடைய வரலாற்று பார்வையை வேற மாதிரி ஜட்ஜ் பண்றாங்க. இப்ப நீங்க வந்து தரவுகளை தாண்டி பார்க்கிறேன், எழுதிய வரலாற்றை தாண்டி பார்க்கிறேன் அப்படிங்கும் பொழுது, இதை நான் வாசகர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் பொதுவா சொல்றேன், பல பேர் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றது, இதை நான் ஒரு வருத்தத்தோடையும் சொல்றேன் நான். ஏன்னா நடந்த விவாதங்கள் பல, இட் வாஸ் ரியலி ரியலி சர்ப்ரைசிங் அண்ட் அன்பார்ச்சுனேட் ஆல்சோ. That is how it happened. கடந்த நாலு நாட்களாக ஸ்டாலின் வந்து ஒரு வீட்டு முற்றத்தில் உட்கார்ந்து கொண்டு புனைவுகளை புனைந்து இருக்கவில்லை. அவர் தரவுகளை தாண்டி பார்க்கிறேன் என்று சொல்லும் பொழுது, இப்ப அந்த ரெட்டியூர் பாண்டியனுடைய நிகழ்ச்சி வந்து எழுதாக்கிழவில ரொம்ப முக்கியம். அந்த ஒரு சாப்டரே சொல்லும் அவருடைய அணுகுமுறைக்கான ஒரு அடித்தளத்தை. ஒரு வன்முறை நடந்திருக்கிறது ஒரு ஊர்ல, அந்த ஊர்ல வந்து ரெட்டியூர் பாண்டியன் ஒரு மார்பளவு சிலை இருக்கிறது. அந்த சிலைக்கு கீழே ரெட்டியூர் பாண்டியன் எழுதியிருக்காங்க. அதுதான் ரெட்டியூர் பாண்டியனான்னு யாருக்கும் தெரியாது, அவரோட புகைப்படம் கிடையாது. ஆனா அந்த வன்முறை அங்க நிகழ்ந்தது தெரியும், அந்த வன்முறைக்கான சான்றுகள் இருக்கிறது.
அந்த ரெட்டியூர் பாண்டியனுடைய உயிர் இழப்பை பற்றி பாடல்கள் இருக்கின்றன, சமகாலத்தில் அந்த பாடல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இது எல்லாத்தையும் தொடர்பு செய்கின்றார் ஸ்டாலின். வெறும் பாடல், யாரோ எங்கேயோ வயக்காட்டில் பாடுற பாடலை மட்டும் எடுத்துக்கொண்டு வரலாறு சமைக்கவில்லை ஸ்டாலின். இது பல பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நீங்க வந்து தரவுகளை தாண்டி போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே என்னமோ எல்லா தரவுகளையும் விட்டுட்டு எங்கிருந்தோ ஒரு புராணத்தை எழுதுற மாதிரி நினைக்கிறாங்க. அது கிடையாது. ஸ்டாலின் வந்து எழுத்து வரலாறு, எழுத்து சார்ந்தது, சான்றுகள் சார்ந்தது என்பதையும் தாண்டி, ஆனால் அதே சமயம் அடித்தளமாக ஏதாவது தொடர்புகளையும் தொடர்பு படுத்தி கொண்டேதான் செல்கிறார். இது தொடர்புகளே அற்ற, சான்றுகளே அற்ற வரலாறு அல்ல. அவர் வந்து உள்ளூர் வரலாறு என்று சொல்லும் பொழுது பல பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஏதோ வீட்டு முற்றத்தில் இரண்டு கிழவர்கள் பேசிக் கொள்ளும் கதைகள் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அந்த கதைகளுக்கு பின்னாடி தீவிர ஆராய்ச்சியும் அதை தொடர்பு படுத்துதலும் இருக்கின்றன. அந்த தொடர்பு படுத்துதல் வந்து இட் இஸ் அ ஸ்கேஃபோல்டிங் தட் ஸ்டாலின் டஸ், அண்ட் தட் இஸ் நாட் சஃபிஷியன்ட்லி அப்ரிஷியேட்டட். ஸ்டாலின் இந்த இடத்துலதான் அந்த தரவுகள் இதுங்கும் போது அந்த ஊவேசா அவனுடைய அணுகுமுறை எப்படி, அந்த மணிமேகலைக்கு அவர் கொடுத்த பௌத்த வரலாறு, அந்த பௌத்த வரலாறு எப்படி ஒரு வாசகன் அந்த காப்பியத்துக்குள் நுழையும் பொழுது அவன் காப்பியத்தினுடைய பௌத்தத்தை ஊவேசா வழியாக அறிவது, இதை ஒரு முக்கியமான ஆர்குமெண்டா வச்சு அந்த இடத்துலதான் நீங்க அயோத்திதாசனை ஒரு எதிர்த்து செயல நிறுத்துறீங்க. இதை பற்றி நீங்க சொல்ல. பொதுவா நான் வந்து எனக்கு நிறைய முன்னோடிகள் இருக்காங்க தமிழ்ல, நான் ரொம்ப ஆங்கிலத்துல வாசித்து உருவான ஆள் இல்லை. குறிப்பா ஆங்கிலத்தில் வாசித்து அதை மொழிபெயர்த்தோ அல்லது அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தமிழ்ல அப்ளை பண்ணியோ எழுதின முன்னோடிகள் ராஜகோதமன், ரவிக்குமார், ஆமார், சுந்தர்காளி போன்றவர்களுடைய, அவங்கள முழுசா சில நேரம் படிப்பேன், சில நேரம் அந்த மாதிரி இல்லாம இருக்கும், அல்லது அவங்களுடைய உரையாடல்ல கூட எனக்கு அது கிடைச்ச விஷயமா இருக்கும். அல்ல, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரியான ரீடிங்ல இருந்து நான் பெற்றது என்னன்னா, அதிகாரம் என்பது, ஆதிக்கம் என்பது கண்ணுக்கு புலப்படக்கூடிய விதத்தில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மாறா அது கண்ணுக்கு புலப்படாத விதத்திலும் இருக்க கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாருடைய எழுத்தின் மூலமாகவோ யாருடைய உரையாடலின் மூலமாகவோ நான் பெற்றிருக்கிறேன். அது ரொம்ப கரெக்டா சொல்ல முடியல, சில கட்டுரைகள் மட்டும் நான் கோட் பண்றேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, குறிப்பா காஸ்டை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா காஸ்ட் வந்து ஒரு கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒன்றல்ல, அம்பேத்கர் சொன்னது போல அது ஒரு கருத்தா, அது ஒரு மனநிலையாக இருக்கு. அப்ப கருத்தையும் மனநிலையும் எதுல செயல்படுதுன்னா உளவியலா செயல்படுகிறது. அப்போ உளவியலை டிசைன் பண்றதுல வர்க்கத்தை விட, பொருளாதாரத்தை விட, அரசியலை விட எதுக்கு ரொம்ப ரோல் இருக்குன்னா பண்பாட்டுக்கு தான் மிக முக்கியமான ரோல். அப்ப அந்த பண்பாடுங்கிறது ஒரு இன்விசிபிளான விஷயம், ஒரு ஒரு கதையா இருக்கலாம், ஒரு திருவிழாவா இருக்கலாம், ஒரு பெயராக இருக்கலாம். எனவே இந்த இன்விசிபிளான விஷயங்கள் மூலமாகத்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்முடைய நினைவுகளிலும் நம்முடைய அன்றாடங்களிலும் உள்ள நுழைஞ்சி தன்னை ரொம்ப உறுதிப்படுத்தி வச்சிருக்கு அப்படிங்கிற புரிதலை இந்த முன்னோடிகள், இந்த ஆட்கள் மூலமாக நான் வாசித்தோ புரிந்தோ விவாதித்தோ வந்த தருணத்தில் தான் எனக்கு நிறைய, உங்களுக்கு தெரியும் வந்து எட்வர்ட் சையதோட ஓரியண்டலிசம் பத்தி பேசும்போது அவர் எப்படி ஐரோப்பியர்களால் சித்தரிக்கப்பட்ட இஸ்லாமியர்களை பற்றி அவர் அவங்களுடைய இடத்துல இருந்ததை எப்படி அவர் வெளிக்கொண்டு வந்தார், நம்ம ரொம்ப விரிவா பேசியிருக்கிறோம். இந்த மாதிரி எட்வர்ட் சையது பத்தி, கிராம்ஸியை பத்தி பேசும்போது அவர் பண்பாட்டுக்கு கொடுத்த முக்கியத்துவம் பற்றி நம்ம, இது மாதிரியான இன்ஃபுளுயன்ஸ் தான் இதெல்லாம், இதெல்லாம் ரொம்ப நான் நேரடியா வாசித்து அதுல இருந்து வந்தேன் அப்படிங்கிறத விட. பட் அந்த ஒரு ஒரு இன்விசிபிளான பவர் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு இந்தியாவில் ஆய்வு பண்றதுக்கு சிறந்த பொருள் எது என்றால் காஸ்ட் தான், காஸ்ட் சிஸ்டம் தான். ஏன்னா காலமெல்லாம் ஒரு ஜாதி மறுப்போட இருக்கிற ஒருத்தன் ஏதோ ஒரு தருணத்துல அவனை அறியாமலோ அறிந்தோ ஒரு காஸ்டோட ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிறதோ அதோட இணைஞ்சு நிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நீங்க எந்த விஷயங்களாலையும் விளக்கிட முடியாது, அதுக்கு பெரிய தர்க்கம் கூட கிடையாது.
அப்ப அதனோட ரோலை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க அது எப்படி உனக்குள்ள இன்விசிபிளா இருக்கு, உன்னுடைய அன்றாடங்களோட உன்னுடைய நடைமுறையோட அது எப்படி மிக்ஸ் ஆயிருக்குங்கிறத நீங்க பார்த்தா மட்டும்தான் அதை புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த விஷயம் எனக்கு எங்க கிடைக்குது அடுத்து அப்படின்னா அயோத்திதாஸ் பண்டிதர்கள் தான் கிடைக்கும். நான் இதை மிகையா சொல்ல ஏன் எப்படி அப்படின்னா, நானும் எல்லாரும் சொல்றது போல நிறைய நண்பர்கள் சொல்றாங்க, அவங்க எல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி அயோத்தியாசர் பத்தி வந்த தெரிப்புகளா அங்கங்க ஒரு அட்டென்ஷனுக்காக நடந்த சில கருத்துக்கள் இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அயோத்திதாசரை பத்தி முடிவுக்கு வந்து ஒரு கருத்துக்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. அயோத்திதாசரை பற்றி மிக முக்கியமான ஆய்வுகள், மிக முக்கியமான தரவுகள் தமிழில் விவாதிக்கப்பட்டு முன்னோடிகள் செய்திருக்கிறார். அதுல எந்த ஒரு ரீடிங் இல்லாம தான் நீங்க நடக்கும். ஓகே, நான் அந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். அப்போ முதலில் நான் வந்து அயோத்தியாசர் வந்து தமிழில் அறிமுகமான காலத்துல நானும் ஒரு தலித் முன்னோடி அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான் அவரை பற்றி பேசியிருக்கிறேன், கூட்டங்கள் போடுறேன் போறேன் எல்லாமே செஞ்சிருக்கிறேன். பட் ஒரு கட்டத்துல அவரை வாசிக்க தொடங்கிய ஒரு கட்டத்துக்கு பின்னாடி என்னுடைய ஒரு முனைவர் பட்ட ஆய்வா வந்து அயோத்திதாசரை நான் மாத்திக்கிறேன். அப்போ அவரை படிக்கும்போது தான் எனக்கு சில விஷயங்கள் தோன்றியது. அது என்ன அப்படின்னு சொன்னா, அயோத்திதாசர் வந்து ஒரு நம்முடைய ஒரு தமிழ் சொசைட்டியோட ஹிஸ்டரிய புரிந்து கொள்வதற்கு, நடைமுறையை புரிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய கீயை நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. அதுல ஒரு சட்டகம் இருக்கு, ஒரு ஐடியா இருக்கு அப்படின்றத நான் மெல்ல மெலிதாக புரிந்து கொள்ளுறேன். அதுக்கு வந்து தர்மராஜ், அலோசியஸ், ரவிக்குமார் போன்ற முன்னோடிகளுடைய எழுத்து ஒரு 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 சின்ன எனக்கு ஒரு இதுவா இருந்து ஓப்பனிங்கா இருந்தது. அதை அடியொற்றி நான் தமிழ்ல வந்தபோது உள்ள வர்றபோது அயோத்தியாசர் வந்து நாம புரிந்து கொண்டதை தாண்டி அவரை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்ற போது அவர் தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எப்படி ஒரு கண்ணுக்கு புலப்படாத விதத்துல இங்க ஒரு கருத்து உருவாக்கப்படுகிறது, எப்படி அந்த கருத்து மக்களால் ஏற்கப்படுகிறது. இப்போ வந்து ஜாதி அமைப்பு மோசமானது அது எல்லாருக்குமே தெரியும், ஆனா ஜாதி அமைப்பை மக்கள் பின்பற்றுகிறார்களே, அவன் வேணும்னே பின்பற்ற மாட்டான். அப்ப அவனுக்கு பின்பற்றுவதற்கான ஒரு சமூக காரணம் என்ன, பண்பாட்டு காரணம் என்ன, அவனுடைய உளவியல் என்ன, அப்படி ஒரு விஷயத்தை பார்க்கணும். வெறுமனே எல்லாத்தையும் பொலிட்டிக்கலா சிம்பிளிஃபை பண்றதுல இருந்து நாம் வந்து ஒரு விரிவாக ஒரு விஷயத்தை வச்சு பார்க்கறதுக்கான சட்டகத்தை நான் அயோத்திதாசரிடம் கண்டுகொண்டேன் என்று நான் சொல்ல வேண்டும். மற்றபடி அயோத்திதாசரை வந்து அப்படி அப்ளை பண்றது அப்படியா இல்லாம நாம் வந்து இங்க சில யுனிக்கான விஷயங்களை பார்க்கறது. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். இப்போ நான் வந்து கிராம்சிய சொன்னேன், சைத சொன்னேன், அவங்க இன்விசிபிள் பவர் பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்றாங்கன்னு நான் சொன்னேன். எப்படி அயோத்திதாசர் எனக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படின்னா, அவர் சொல்றாரு ஒரு ஊர்ல ஒரு கதை இருக்கிறது, அந்த கதை பொய் கதை, ஆனால் அது பொய்னு ஆரம்பிக்கும் போது பொய்னு ஆரம்பிக்கும், ஆனா நாளடைவுல என்னவா நடக்குதுன்னா அதே திரும்ப திரும்ப சொல்லி அதை சொல்றவங்க ஒரு பவர்ஃபுல்லான ஆளா இருக்கலாம். கோயில்ல கதையா சொல்லுவாங்க, பிரசங்கத்துல சொல்லுவாங்க, மார்கழி மாசம் தினமும் காலையில ஒளிபெருக்கி போடுவாங்க ஊர்ல, அதுல வசனமா போடுவாங்க, ஏதோ ஒரு விதத்துல அது சொல்லி சொல்லி நாளடைவுல அது உண்மை பொய் அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு நம்பிக்கையா, அது ஒரு கதையா நம்ம கிட்ட மாறு. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா உண்மையாயிடும் அப்படின்ட்டு. அது போல எப்படி நம்முடைய பண்பாட்டுல எத்தனையோ கதைகள் எப்படி திரும்ப திரும்ப சொல்லப்பட்டதனால் உண்மையாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் போது எனக்கு அப்படியே ஒரு குப்புன்னு வேர்த்திருக்கு. ஏன்னா இதை நான் கள ஆய்வுல நேரடியா நான் சந்திக்கிறேன். ஒரு கதைக்கு எந்த எவிடன்ஸ் இல்லை, ஆனால் அந்த கதையை வந்து ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 20 வருடம் 30 வருடத்துக்கு முந்தி வரைக்கும் அந்த கதைக்கு எந்த ரூட்டும் கிடையாது. திடீர்னு ஒரு குருக்கள் வந்து ஒரு தலவரலாறு எழுதுற, அந்த தலவரலாறை வச்சுக்கிட்டு அந்த ஊருக்கு அந்த அந்த கோயிலுக்கு ஒரு வருஷ வருஷம் திருவிழா நடக்குது, அந்த திருவிழாவில் நாடகம் போடும்போது அந்த கதையை பேஸ் பண்றாங்க. அந்த ஊர்ல பகல் முழுக்க ஸ்பீக்கர் கட்டியிருப்பாங்களே அவங்க, அதுல போடுறாங்க. அப்போ ஒரு 30 வருடங்களுக்கு பின்னாடி அந்த கதை தோன்றிய மூலம் மறைந்து அந்த கதையே எப்படி மக்களுடைய நம்பிக்கையாகும், ஏன்னா மக்களுக்கு நம்பிக்கைக்கும் வரலாறுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. சி, இது மாதிரியான அணுகுமுறைகள் அயோத்திதாசரை வந்து என்னை வேற மாதிரி பார்ப்பதற்கான. அப்போ
அதை நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னா ரெண்டு விதமா நான் பண்றேன். ஒன்னு, அயோத்திதாசருடைய வரலாற்றை புரிந்து கொள்வதற்கு அவர் சொல்லக்கூடிய இந்த சட்டகங்களையே யூஸ் பண்ணி பாக்குறது. அப்போ நமக்கு சில அவருடைய வரலாறு நிறைய கிடைக்காததுனால அதுல நமக்கு சில அனுகூலங்கள் கிடைக்கும். ஒன்று, அதுதான் பெயரெழுந்த வரலாறு புக்கு. ரெண்டு, அயோத்திதாசனை டோட்டலா மறந்துட்டு அயோத்திதாசர் சொல்லக்கூடிய சில சட்டகங்கள், உதாரணமாக எப்படி உன்னை வந்து பொய்யா சொல்றது, புனைதல். ரெண்டு, திரும்ப திரும்ப சொல்லுதல், புனைதலை திரும்ப திரும்ப சொல்றது. மூணு, ஒரு விஷயம் இப்பதான் தோன்றி இருக்கோம், ஆனா மக்களுடைய ஏற்பை பெற வைப்பதற்காக, உளவியல் ரீதியா அவங்க நம்பணுங்கிறதுக்காக அவற்றை காலத்தால் பழமையானவையாக காட்டுற முயற்சி. இதை பத்தி அயோத்தியாசருடைய, அயோத்தியாசருக்கு இணையா தமிழ்ல யாருமே எழுது. ஆனால் 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பத்திலும் காலம் பற்றியான ஆய்வுகள் தான் மிக முக்கியமானதாக நடந்தது. மனோன்மணி சுந்தரம்பிள்ளை காலம் பற்றியான ஆய்வில் ஈடுபட்டார். ஏன்னா அவர் சைவத்தை முன்னாடி கொண்டு போக விரும்புறார். காலம் பற்றியான ஆய்வு இருக்கு. நம்ம இவரு நம்ம மரமேலடிகள் மாணிக்க வாசகருடைய காலத்தை பற்றி எழுதுறார். காசு பிள்ளை சுந்தரர் பற்றி எழுதுறார். இப்படி ஒவ்வொருவரும் காலத்தை பற்றியான ஆய்வுக்கு ஏன் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, காலத்தை நீங்க எந்த அளவுக்கு பின்னாடி நகர்த்தி போறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க முன்வைக்க கூடிய ஒன்றை ஏற்பு பெற வைக்க முடியும், அதை ஒரு புனிதமானதாக மாற்ற முடியும். செல்டன் பொல்லா கூட இதை பத்தி சொல்றான், நீங்க வந்து உன்னை ரொம்ப பழசா சொல்றது மூலமா அது தூய்மையாக்கப்படுகிறது அப்படின்ட்டு. இப்படி அயோத்தியாசர் வந்து இந்த மாதிரி ஒரு பொசிஷன் அடிக்கடி வலியுறுத்துறாரு. ஒன்றை காலத்தால் பழசாக்குறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் அங்க நடந்திருக்கு. அப்ப புனைதல், திரும்ப திரும்ப சொல்லுதல், காலத்தால் பழமையாக்குதல், அப்புறம் திரித்தல், ஒரே ஒரு வார்த்தையை திரிக்கிறது மூலமா, ஒரே ஒரு ஒரு மொத்த வார்த்தை இருக்கும் அதுல ஒரே ஒரு எழுத்தை திரிக்கிறது மூலமா ஒரு ஹிஸ்டரிய மாத்து. இப்ப நீங்க நிறைய ஊர்களுக்கு பேர் காரணம் கேட்டு பாருங்களேன், அதுக்கு எந்த லாஜிக் இருக்காது. அந்த பேரை மட்டும் வச்சுக்கிட்டு சொல்லுவோம். அரசனூர், ஏன்பா அரசனூர்னு, அரசன் இருந்த இருந்த ஊர் என்பதனால் அரசனூர், அதுக்கு மேல எந்த இதுவும் கிடையாது. அப்போ ஒரு பேர்ல ஒரு சின்ன திருத்தத்தை பண்ணிட்டு நீங்க உங்களுடைய விருப்பத்துக்கேற்ற ஒரு வரலாற்றை, ஒரு கதையை உருவாக்கி அதை திரும்ப திரும்ப சுத்த வை முடியுது. இது மாதிரியான ப்ராசஸ்லாம் இருக்குல்ல, இந்த இந்த இது வந்து நான் ஒரு அவர் அவர்கிட்ட இருந்து அவர் விட்டுருங்க, அயோத்தியாசரே விட்டுருங்க, ஆனால் நம்முடைய சமூக அமைப்புல நடந்த ஆதிக்கங்களை, அதிகார அமைப்பை புரிந்து கொள்வதற்கு அவை எப்படி மக்களிடம் நிலை பெற்றன, அதுதான் எனக்கு எப்போதுமே முக்கியம். நான் எப்போதுமே தோற்றத்தை பத்தி ரொம்ப கவலைப்படுறது. எந்த விஷயத்தை பத்தியானும் தோற்றம், தோற்றம் என்பதற்கு ஒரு சின்ன ரோல் இருக்கு. ஆனால் என்னுடைய எப்போதுமே அக்கறை என்னவாக இருக்கிறது என்றால், அது ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும், அதுக்கான ப்ராசஸ் என்ன. சொன்னார்ல உதய், ஒரு விஷயம் நடைமுறையில் தான் தொழில்படுகிறது. நீங்க ஜாதியை பத்தி புக்கில் வச்சு பேசுங்க, மேடையில வச்சு பேசுங்க, எதுல வேணாலும் பேசுங்க, ஆனா அது தினமும் அன்றாடம் நடைமுறையில தான் அதுக்கு ஒரு அர்த்தம் உருவாகும். எப்படி பிராக்டிஸ் பண்றதுங்கிறதுல தான் ஜாதி அமைப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. யார் என்ன ஜாதி, யார் என்ன ஜாதி இல்லைங்கிறது கிரவுண்ட் லெவல்ல அப்படிதான் இருக்கு. அதனாலதான் நான் வந்து இப்ப அதை பத்தி என் மேல நிறைய விமர்சனம் உண்டு. நான் வந்து ஒரு மனு தர்ம விஷயங்களை எல்லாம் அதுல பிட் பண்ணி கரெக்டா பேச மாட்டேங்கிறேன், நான் அதை ரிஜெக்ட் பண்ணல. ஆனால் ஜாதி என்பது எப்படி ஒரு இந்திய தன்மை கொண்டதாக இருக்கிறதோ அதே போல அது அந்தந்த வட்டாரத்தன்மை கொண்டதாக அந்த நுவான்ஸோட இயங்குது. அதுதான் நான் இங்கேயும் நான் பாக்குறேன். அப்போ எல்லா சமூக வரலாறுகளுக்கும், எல்லா குழுக்களுக்கும், பண்பாடா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், எல்லாவற்றுக்குமே இந்த நுவான்ஸோட அதை அணுகுகிற போது அயோத்திதாசர் எங்கிட்ட எங்க வர்றாருன்னா, அவர் விலகி அவருடைய இந்த பார்வைகள் நாம் வெவ்வேறு விஷயங்களை பார்க்கறதுக்கான ஒரு ஹெல்ப் பண்றாரு. இப்ப சினிமா பற்றியான என்னுடைய கட்டுரைகள் எல்லாமே அப்படிப்பட்டதுதான். நான் அதுல ஒண்ணு சொல்றேன், சினிமா பற்றியான கட்டுரையில நான் ஒரு விஷயத்த சொல்றேன் என்னன்னா, நான் ஆக்சுவலி ஒரு யதார்த்தம் என்று ஒன்று சொல்றாங்க சொசைட்டியில், இதுதான் இந்த கிராமத்தோட யதார்த்தம், இந்த கிராமத்துல எல்லாரும் இப்படிதான் இருக்காங்கன்னு அந்த சினிமா காட்டுதுன்னு வச்சுக்கோ. நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அதுதான் அந்த சினிமா, அந்த ஊரோட யதார்த்தம், அந்த ஊரோட யதார்த்தத்தை சினிமா அப்படியே காட்டுது என்று நாம நம்புறோம். நான் நினைக்கிறேன் அப்படி இல்லை, அங்க யதார்த்தம் அதுல அந்த யதார்த்தத்தோட தொடர்ச்சி அந்த சினிமாவில் இருக்கும். ஆனால் சினிமா தனக்குரிய யதார்த்தம் ஒன்றை அது கட்டமைக்கிறது. அது தனக்குரிய யதார்த்தத்தை கட்டமைக்கும் போது
யதார்த்தத்திலேயே ஒரு ஒரு குழு அப்படியே இருந்ததோ இல்லையோ அது தெரியல. ஆனால் அந்த கட்டமைப்பு தொடர்ந்து தொடர்கிற போது, ஆண்டாண்டு சில ஆண்டுகள் தொடர்ற போது அது என்னவாயிடுதுன்னா அது எக்ஸ்டாப்ளிஷ் ஆயிடுது, அது நிஜமாயிடுது. அப்போ கட்டமைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே திரும்ப திரும்ப பிராக்டிஸ்ல தான் அது நடக்குதுங்கிறத நான் வந்து சினிமா ஆய்வுகள்ல எடுத்தாள்றேன். அப்ப எனக்கு இதுவரைக்கும் சினிமா பற்றி என்னுடைய முன்னோடிகள் செஞ்ச விஷயங்களை தாண்டி அவங்க பார்க்க மறந்த சில விஷயம் எனக்கு கிடைக்குது. அதுக்கு காரணம் அவங்க ஒரு காஸ்ட் உண்டு, அவங்க வந்து பிராமணரு, இவர் வந்து பணக்காரர், அந்த ஆங்கிள் இல்லை. ஆக்சுவலி சட்டகம் தான் தீர்மானிக்கும். அதைத்தான் நான் என்னுடைய கட்டுரை என்ன சொல்றேன்னா, நமக்கு கிடைக்கிற தரவுகளை வச்சு நம்ம முடிவுக்கு வர்றோம்னு நம்ம நம்புறோம், அது ஓரளவு தான் உண்மை. ஆனால் தரவுகளை நாம எவ்வாறு பொருட்படுத்துறோம், எதோட ஒப்பிடுறோம், எங்க பிக்ஸ் பண்றோம், எப்படி விளக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அர்த்தங்களே உருவாகிறது. அது ஏன் விஷயத்துல மட்டும் இல்ல, இதுவரைக்கும் ஹிஸ்டரியே அப்படித்தான். தமிழ் மரபே, தமிழ் வரலாறு என்பதே உரையாசிரியர்கள் சொன்ன விளக்கத்திலிருந்து உருவானதுதான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இலக்கியங்களை அடிப்படை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஒரு வரலாற்றை கட்டமைச்சிருக்கிறோம். ஆனா இந்த இலக்கியங்கள் பத்தி யாருக்கும் எந்த கேள்வியும் இல்லை. ஏன்னா அது நீண்ட காலம் புழங்கி புழங்கி அவை ஒரு ஒரு ஏற்பை பெற்றுச்சு. அதனால இவனுக்கே தெரியும். புதுசா ஒரு ஒரு விஷயம் நான் சொல்றேன்னு வச்சுக்கங்க, அது உண்மையா கூட இருக்கும், ஆனா அதுக்கு 1000 கேள்வி வரும். ஆனா பழசு பொய்யா இருக்கும், ஆனா அது பழசாயிடுச்சு, திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது, அது ஏற்கப்பட்டிருக்கும். சரி, இங்க வந்து உண்மையா பொய்யாங்கிறதே சொசைட்டில முக்கியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அப்ப எவ்வளவு கண்ணகியை வச்சு நீங்க எழுதி இருக்கிறத இந்த இடத்துல பொருத்தி பார்க்க முடியும். ஏன்னா இன்று சிவப்பதிகாரம் கண்ணகியை வச்சு ஒரு பிம்பம் இருக்கிறது. குறிப்பா திராவிட இயக்கம் பெரிய அளவுல கருணாநிதி அவர்கள் குறிப்பாக மிகப்பெரிய அளவுல சிலப்பதிகாரத்தையும் கண்ணகியையும் முன்னெடுத்தார். அவருக்கும் அவர்கள் கொடுத்த கண்ணகிக்கும் நீங்க ஒரு இடத்துல சொல்லியிருப்பீங்க, உண்மையான கண்ணகி இப்படி இருந்தாளா, கண்ணகியை பற்றிய தொன்மங்கள் வேறு மாதிரி. ஆனா இன்னைக்கு கண்ணகி சிலப்பதிகாரம் என்றாலே கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா நடந்த கதையாடல் தான் எல்லாருக்குமே மனசுல வரும். ரெண்டு மூணு பாயிண்ட் வந்து கொஞ்சம் லெட் மீ ஆட் ஹியர் ரைட். சோ இந்த சாதி எப்படி இயங்குது, சாதி கடந்துட்டேன்னு சொன்னவங்களுக்கு கூட வருகிறது, இதெல்லாம் வந்து இன்னைக்கு மாடர்ன் சைக்காலஜில ஒத்துக்கிறாங்க. இது என்ன சொல்லிடுறாங்கன்னா, இன்ஹரண்ட் பயஸ் இல்லாத ஆளே கிடையாது. என்கிட்டயும் இருக்கலாம், உங்ககிட்டயும் இருக்கலாம், நம்ம ரெண்டு பேரையும் விமர்சிக்கிறவர்களிடமும் இருக்கலாம். சோ இன்ஹரண்ட் ரேஷியல் பயஸ், அன்கான்சியஸ் பயஸ் இந்த மாதிரி சில வார்த்தைகள் இன்னைக்கு இன்னும் சில போன கம்பெனிகள்ல இதுக்கெல்லாம் ட்ரைனிங்கே கொடுக்குறாங்க. இப்ப வந்து ஒரு அப்ளிகேஷன் பேப்பர்ல பெயரை பார்த்து நிராகரிக்கிற அன்கான்சியஸ் பயஸ் எல்லாம் இருக்கு. இதுக்கு ஆராய்ச்சிகள் இன்னைக்கு இருக்குது. மிகப்பெரிய ஆராய்ச்சி பத்திரிகைகளான மெடிக்கல் ஜேர்னல்ஸ் இருக்குது, லான்செட், இதுலலாம் எப்படி பெயர்களை வைத்து ஆராய்ச்சி கட்டுரைகள் ஏற்கப்படுகின்றன அல்லது நிராகரிக்கப்படுகின்றன. வெறும் பெயர் தான், அவன் பேப்பர்ல இருக்கிற பெயர். So there is an inherent unconscious bias என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இதுதான் நீங்க அந்த சாதி and இது நிலை பெற்று விடுகின்ற அந்த narratives, அதுதான் வந்து அங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான இது.